ஹாய் கைஸ் வணக்கம் இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா இரண்டாவது ஒரு நாள் போட்டி மேட்சுக்கான அனலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைமிங்க்கு சாட்டர்டே நடக்க இந்தியன் டைமிங்க்கு மூணு முப்பது ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் எண்டிங்ல நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச்சுக்கான கம்ப்ளீட் அனலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் குபேரா ஃபேண்டசி ஆப்பு பதினோரு பிளேயர் எடுக்கிற கான்செப்ட்டு உங்களுக்கு பெருசாக செட் ஆகலை அப்படின்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் ஒரு பிளேயர் மட்டும்தான் எடுத்து நீங்கள் விளையாட முடியும் ஸோ இந்த ஆப்பில் வந்து ஈஸியாக வின் பண்ண முடியும் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு ரெஃபர் கோடு இதெல்லாம் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெட்டிங்லே பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒன் டே மேட்சஸில் பதினாலு மேட்ச் இங்கே நடந்திருக்கு ஆவரேஜ் ஸ்கோர் இரநூத்தி அறுபத்தி நாலு ஒரு இரநூத்தி அறுபத்தி ஏழு ஒரு இன்னிங்ஸுக்கு பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் ஏழு முறையும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து ஏழு முறையும் வின் பண்ணியிருக்காங்க பேட்டர்ஸுக்கு சாதகமாக எழுபது சதவீதம் இருக்கும் பவுலர்ஸ்க்கு சாதகமாக முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இருந்தாலும் நம்ம லைவ் பிச் ரிப்போர்ட் ஒருக்கா பார்க்குறது நல்லது ஒரு மாதிரி க்ளவுட் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை போன மேட்ச் மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பிச் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய அசிஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டெலகிராம் சேனலோட லிங்க்கும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸ் போட முடியாத மேட்சஸ் எல்லாத்துக்குமே டீம் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் பார்த்துலாம் போன மேட்ச் ஆடுன்னு அதே லெவன் தான் வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய பிளேயர் இருக்காங்க பட் எதுவும் ஆடலை ஏன் ஆடலை என்ன அப்டேட் அப்படிங்கிறதும் கிளியராக தெரியல ஸ்குவாடில் இருக்காங்க நிறைய மெயின் பிளேயர்ஸு பட் போன மேட்ச் பிளேயிங் லெவலில் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் சேஃபர் சைடாக போன மேட்ச் எந்தெந்த பிளேயர்லாம் ஆடினாங்களோ அவங்கள வச்சு நான் மெக் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒருவேளை சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதை நான் டெலகிராம் சேனலில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இங்கிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட்டும் பென் டக்கட்டும் ஓப்பன் பண்ணாங்க ஸோ அவங்க தான் இந்த மேட்ச் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் டக்கட் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் போன மேட்ச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க வில் ஜாக்ஸ் ஒன் டவுன் பண்ணுவார் அவருடைய ஃபார்ம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு ஹேரி ப்ரூக்ஸ் வந்து கேப்டன் பண்ணுறாரு ஜேமி ஸ்மித் அவரை வந்து ஆட வச்சுருந்தாங்க போன மேட்ச் லியம் லிவிங்ஸ்டன் கொஞ்சம் விட போன மேட்ச் நம்ம விட ஒரு ஒன் டவுன் கீழே வர்றாரு பேட்டிங்கில் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது ஜேக்கப் பேத்தல் ஆட வச்சுருந்தாங்க பிரைடன் கார்ஸு ஜோஃப்ரா ஆர்ச்சர் மேட் பார்ட்ஸு ஆதில் ரஷீத் ஸோ இவங்க தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஆடி இருந்தாங்க ட்ரா ஆஸ்திரேலியா சைடை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் சேட்டு மிச்சல் மார்ஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ டிராவை சேட்டோட யார் ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் மிச்சல் மார்ஸ் தான் ஓப்பன் பண்ணாரு ஸ்டீவன்ஸ்மித்து வந்து ஒன் டவுனில் ஆனார் அதுக்கப்புறம் வந்து கேமரோன் கிரீன் டூ டவுனில் அனுப்பியிருந்தாங்க ஃபினிஷிங் ரோல் அந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் டூ டவுன்லேயே வந்துருந்தாரு நல்ல ஆப்ஷன் கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி சாய்ஸுக்கு ட்ரை பண்ணலாம் மேர்னஸில் போயிச்சானே பேட்டிங் பவர் இந்த த்ரீ டவுனில் ஆனார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுலிங்கும் நிறைய போட்டார் ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அலெக்ஸ் கேரி மேத்யூ ஷாட் ஆருண் ஹாரி இவங்கெல்லாம் டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷார்ட்லாம் டாப் ஆர்டர்லேயே ஆடுவார் ஓப்பனராக வருவார் பட் இங்கே வந்து கொஞ்சம் கீழே தான் பேட்டிங் வந்தார் பென் டவுரிசிஸ் ஆடம் ஜாம்பா இவங்கெல்லாம் வந்து பவுலிங் இதில் இருப்பாங்க இதில் ரெண்டு டீம்லேயுமே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆஸ்திரேலியா சைடில் ஷானா போட்டுக்கும் பென் டவுரிஷஸுக்கும் ஓவர் இருந்துச்சு கேம்ரூன் கிரீனுக்கும் ஓவர் இருந்துச்சு அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு அஞ்சு ஓர் பக்கம் ரிமைனிங் இருந்துச்சு பட் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால டிராவில்ஸ்டு மார்னஸ் லபுச்சானே ஆடம் ஜாம்பா இவங்க தான் வந்து அந்த நாற்பது டு ஐம்பது ஓவர் ஃபுல்லாக கோட்டாவே போட்டாங்க ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஓவர்ஸ் யாருக்கெல்லாம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியல ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீம் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஸ்லா டெத் ஓர்ஸில் போடுவார் விக்கெட் கிடைக்கும் இல்லை வந்து இவர் மெயின் பவுலரு அதனால் இவர் கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் எடுத்துகிட்டு போயிடாதீங்க லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் பவுலிங் பண்ணாங்க ஆஸ்திரேலியா இருந்து இங்கிலாந்து சைடில் பொறுத்த வரைக்கும் மெயின் போலர்ஸ் கொஞ்சம் அதிகப்படியான ஓவர் போட்டாங்க லிவிங்ஸ்டோனும் ஒரு சில ஓவர்ஸ் போட்டார் ஸோ அவங்களும் வந்து இங்கிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் பட் ஆஸ்திரேலியா சைடை பொறுத்த வரைக்கும் அந்த ஓவர்ஸ் கட்டாயம் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டும் டீம் எடுத்துடாதீங்க கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அண்ட் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு ஸோ இதில் வந்து நான் கேப்டனாக வந்து கேமரூன் க்ரீன் ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ராவில் சர்ட்டை ஒய்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா ட்ராவல் சூப்பர் ஃபார்மில் இருக்கார் அண்டு போன மேட்ச் ஐம்பதாவது ஓவர் டிராவல் சர்டு தான் போட்டார் ஸோ அந்தளவுக்கு வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது பட் அது ஒரு மேட்ச் டர்ன் ஆனிச்சு அப்படிங்கிறதுனால கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் பட் கேமரோன்னு கிரீன் ஒரு கம் நல்ல ஒரு கம்போஸ்ட்டாக ஆடக்கூடிய ஒரு பேட்ரு டிராவில் சர்ட் மாதிரி அதிரடி ஆட போக மாட்டார் மிடில் ஆர்டரில் பொழுது ஒன் டே ஃபார்மெட்டில் நம்ம நம்பி வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஓவர்ஸ் கொஞ்சம் இன்னும் கூடுதலாக போட்டார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்டர்ஸ் எடுத்துருக்கேன் ஸோ கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லோரும் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ஸ் தான் பவுலிங் சைடை பொறுத்த வரைக்கும் ஷேன் போட்டு திரும்ப ஒரு நம்பிக்கை வச்சு நான் எடுத்துருக்கேன் போன மேட்ச்சு பெருசாக ஓவர்ஸ் போடலை கட் பண்ணியிருந்தாங்க ஃபே எக்ஸாம்பா ஜோஃப்ராக அரிச்சிடலாம் ஒரு டிஃபால்ட்டு சேஃப்ட்டு பிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் லேம் லேவிங்ஸ்டா நீங்கள் நிறைய டீம் போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து டீமில் அஞ்சு டீமில் இவரையும் கேப்டன் வைச்சுட்டு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் என்னுடைய டீமு இதில் சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் டெலகிராம் சேனலில் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் நன்றி